ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் பற்றி தான். வாட்ஸ்அப் பெரும்பாலான ஒரு எல்லோரும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சில புள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ திடீர்னு எழுந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் புதுசு புதுசாக வருஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் நிறுவனத்திலேருந்து. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று எழும்பியிருக்கு. என்னென்னா, இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மெயில் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் இப்போ நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே ஏகப்பட்ட பரிமாற்றங்களில் நம்ம தகவலை அனுப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்ம ஒவ்வொரு தகவலையும் அவங்க ஸ்டோரேஜில் ஏகப்பட்ட ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வராங்க. அதில் ஹேக்கர்ஸ் மூலியமாக நம்மளோட முக்கியமான டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. அது மெயினாக மெயின் காரணம். வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை கூட அவங்க வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. அதை மூலியமாக வச்சு அவங்கள நம்மளோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஹேக்கர்ஸை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கவனமாக இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இனிமேல் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு தகவல் பரிமாற்றங்களை நீங்கள் பர்சனலாகவே அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.